நேயர்களே, சித்த வைத்தியம் குறித்த அரிய பல தகவல்களை நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் நாம் பார்த்து வருகிறோம். நாயுருவி செடியின் மருத்துவ குணம் பற்றி இன்று தெரிந்து கொள்ளலாம். சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகின்ற ஒரு மூலிகை செடி நாயுருவி. இந்த நாயுருவி தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் கிடைக்கிறது. அரிசியினுடைய விதை போல இதனுடைய இலையமைப்பு இருக்கும். இந்த நாயுருவி பல் பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்து. பற்கள் ஆட்டம் கண்டவர்கள், பற்கள் பலவீனமானவர்கள், நம்ம முன்னோர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த காலத்தில் நாயுருவி வேரில் பல்லை தேய்த்து நலமோடு வாழ்க என்று கூறுவார்கள். நாயுருவி வேரை எடுத்து வந்து அதனை பல் தேய்ப்பதற்கு பொடியாக செய்து கொண்டு அதற்கு சம அளவு இந்த சோத்து உப்பை அரைத்து அதனோடு சேர்த்து பல் தேய்த்து வந்தால் பற்களுடைய பூச்சிகள் இறந்துவிடும், பல்லாட்டம் சரியாகிவிடும். இந்த நாயுருவி மிகச்சிறந்த ஒரு மருந்து. எதற்காக என்றால் மூலவியாதி உள்ளவர்கள் இந்த நாயுருவி சமூலத்தை அதன் வேர், செடி அல்லது அனைத்து பாகங்களையும் அரைத்து மோரில் கலந்து காலை மாலை தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு சாப்பிட்டு வந்தால் இரத்த மூலம் என்றப்படுகின்ற மலம் கடிக்கின்ற சமையல் இரத்தம் போகின்ற ஒரு பிரச்சனை இந்த நாயுருவி சமூல சாப்பிடுவதால் நமக்கு குணமாகும். அதே போல் நாயுருவி ஒரு மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய மருந்தாகவும் கருதப்படுகிறது. நாயுருவியை பொடி செய்து வைத்து கொண்டு தேனில் குடைத்து நாம் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும். அதே போல் நரம்பு வலிமைக்கு, நரம்பு பலத்திற்கு, நரம்புகள் மிகுந்த அளவில் சிறப்பு பெறுவதற்கு நாயுருவி விதை என்று நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது. அந்த நாயுருவி விதையை வாங்கி வைத்து கொண்டு அதனை காய வைத்து அரைத்து பொடி செய்து வைத்து கொண்டு காலை மாலை தொடர்ந்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் நாயுருவி அந்த விதை சாப்பிடுவதால் நமக்கு நரம்பு பலம் பெறும். இன்றைக்கு நாயுருவை பற்றி சில செய்திகளை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.